ஹலோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டஸாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா மஸ்தானின்னு சொல்லிட்டு பாடி பில்டரை வச்சு பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. சரி, நம்ம பங்குக்கு ஏதாச்சும் பண்ணுமே. சர்க்கஸ்னா சிங்கம் இருக்கனை, சபைனா எங்கள் சங்கம் இருக்கனை. ஸோ நம்மளும் கொஞ்சம் லைட்டாக செஞ்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஆரம்பிக்கலாங்களா? எவ்வளோ பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இது அலங்காரமாகுதா? ஃபஸ்ட்டு இவங்க யார்? இவங்க எதுக்கு ட்ரோல் பண்ணுறாங்க? இதெல்லாம் நான் பார்க்கறதுக்கு அவங்களோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். பிரியங்கா மஸ்தானி தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஆக்சுவலி நான் வந்து டிக்டாக்ல ஃபேமஸ், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஃபாலோவர்ஸ் அப்படியே யூடியூப்ல வந்துட்டாங்க. அவ்வளோ ஃபேமஸ் ஆடா, எனக்கு ஒன்றும் தெரியலையே. வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு எதுவும் தெரியுதா? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா, எனக்கும் புரியல. சரி ரைட்டு, நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர் இருந்துட்டு போங்க, தப்பு இல்லை. ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு லேடிஸ்க்கான பாடி பில்டர் அந்த ஷோ வச்சுருக்காங்க. அதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க மட்டும் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போனவங்களுக்கு ப்ரைஸுங்க. போனதுக்கு என்னோட சேர்த்து 8 பாடி பில்டர்ஸ் தான் வந்து இந்த ஃபீல்டில் இருந்திருக்காங்க கடந்த 50 வருஷமா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல, அட போப்பா. என்னோட சேர்த்து 8 பாடி பில்டர்ஸ் தான் வந்து இந்த ஃபீல்டில் இருந்திருக்காங்க கடந்த 50 வருஷமா. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். அந்த இடத்துலயும் பாருங்க, என்னையும் சேர்த்துன்னு தன்னைத்தான பாடி பில்டராவே நம்பிட்டு இருக்காங்க. என்னோட சேர்த்து 8 பாடி பில்டர்ஸ் தான் வந்து இந்த ஃபீல்டில் இருந்திருக்காங்க. யாரோ இவ உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. அவங்க பாட்டில் 7A சும்மா தாங்க இருந்தாங்க. இவங்களாம் ஒரு ஷோக்கு கூப்பிட்டு இவங்களே ஒரு பட்டத்தையும் கொடுத்து கடைசியாக இவங்கள ட்ரோலும் பண்ண வச்சிட்டாங்க. இவ்வளவுக்கு காரணம் நீ தாண்டா. ஏன்னா வந்து ஒரு 50 லட்சம் பேர்ல ஒரு 5 பேர் கலாய்க்கிறாங்கிறதுக்கோசரம் என்னோட உழைப்பும் நான் வந்து பண்ற நல்ல விஷயமும் வந்து இல்லைன்னு ஆயிடாது இல்லையா? அதனால 50 லட்சத்துல 5 பேர் தான் கலாய்க்கிறாங்களாம். அவங்க வீடியோ கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தங்க, பாவங்க பச்சை பச்சையா திட்டுறாங்க. ஸோ எனிவேஸ், அஸ் அ யூடியூபராக பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் எனக்கும் புரியும். ஸோ நானும் சொல்லுவேங்க, எனக்கெல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கும். பேட் கமெண்ட்ஸ், நார்மல் கமெண்ட்ஸ் ஈக்குவலாக தாங்க இருக்கும். அதுக்குன்னு உங்களுக்குலாம் என்னால சொல்ல முடியாதுங்க. எங்கள் ஊரில் நிறைய பேர் வெளியூர் பசங்களை அடி கூட வாங்கியிருக்காங்க. நீங்கள் அடிச்சிருக்கீங்களா பசங்களா? என்ன செஞ்சு அடி வாங்கியிருக்காங்க சொல்லுங்க. சாம்பார் ஆப் எனக்கு ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி 2-3 பேர்கிட்ட காசு வாங்கின விஷயம் ஒன்று இருக்குது. அது வந்து யாரும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ யாரும் கண்டுபிடிச்சி வர வச்சு வச்சு செந்தாச்சு. சரியான அடி, இந்த அடி அந்த அடியெலாம் கிடையாது, அடிச்சிட்டோம். ஸோ வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் இந்த வீடியோ எதுவும் கொஞ்சம் காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியை மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.